பெண்கள் போலீஸில் சேர்ந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு கோவை மாநகர் தாலுகா காவல் நிலையங்கள் மற்றும் ஆயுதப்படைகளில் பணியாற்றும் பெண் போலீசாருக்கு கிரிக்கெட் போட்டி நடந்தது. கோவை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த போட்டியை கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இதில் இன்ஸ்பெக்டர் பிரபாதேவி தலைமையில் எல்லோ வாரியர்ஸ் என்ற அணியும் இன்ஸ்பெக்டர் தெய்வமணி தலைமையில் ப்ளூ ஃபைட்டர்ஸ் என்ற அணியும் மோதின. போட்டியில் டாஸ் வென்ற எல்லோ வாரியர்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 10 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 49 ரன்கள் சேர்த்தது. பின்னர் ஆடிய ப்ளூ ஃபைட்டர்ஸ் அணி 3.3 ஓவர்களிலேயே 1 விக்கெட் இழப்பிற்கு 51 ரன்கள் சேர்த்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ப்ளூ ஃபைட்டர்ஸ் அணியைச் சேர்ந்த தேவி 10 பந்துகளில் 3 சிக்ஸர் 3 ஃபோர்கள் உட்பட 33 ரன்கள் அடித்து அபாரமாக ஆடினார். 2வது போட்டியில் டாஸ் வென்ற ப்ளூ ஃபைட்டர்ஸ் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. எல்லோ வாரியர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 8 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன்கள் சேர்த்தது. இதில் பொன்னு பேபி 29 பந்துகளில் 10 சிக்ஸர் 2 ஃபோர்கள் உட்பட 72 ரன்கள் அடித்து அபாரமாக ஆடினார். பின்னர் ஆடிய ப்ளூ ஃபைட்டர்ஸ் அணி 6.2 ஓவர்களிலேயே 2 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன்கள் சேர்த்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதில் தேவி 22 பந்துகளில் 8 சிக்ஸர் 4 ஃபோர்கள் உட்பட 70 ரன்கள் அடித்து அபாரமாக ஆடினார். போட்டியில் 2-0 என்ற கணக்கில் தெய்வமணி தலைமையிலான ப்ளூ ஃபைட்டர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது.